வணக்கம். இப்போ நம்ம இருக்கிற இடம் சந்திரா ஸ்கூலோட கிராமிய திருவிழா. வாங்க திருவிழாவை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சந்திராவின் கிராமிய திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் வணக்கம். சந்திரா பள்ளியில் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கல்ச்சர் ஈவெண்ட் நடக்கும். இந்த வருஷம் ஒரு புது முயற்சியாக எங்கள் மைதானத்தில் ஒரு கிராமத்தை அமைச்சிருக்கோம். எங்கள் கிராமிய திருவிழாவில் வந்து என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் வந்து நாங்கள் புதுசாக இதை ட்ரை பண்ணியிருக்கோம். இங்கே வந்து எல்லா மாணவர்களும், எங்கள் சந்திராபள்ளி மாணவர்களே எல்லா நிகழ்ச்சிகளையும் கற்று இங்கே புதுசாக வந்து வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இங்கே நடக்கிற கலை நிகழ்ச்சிகள் பற்றி முருகேஷ் சொல்வான். கிராமத்தில் நடக்கிற கலை நிகழ்ச்சிகளான கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், நம் தமிழர்களின் வீர விளையாட்டுகளான சிலம்பாட்டம், மல்யுத்தம், வேல்கம்பு எல்லாம் எங்கள் மாணவர்களே பயிற்சி புரிஞ்சு பேரண்ட்ஸ்க்கும் சீஃப் கெஸ்ட்டுக்கும் எக்ஸ்பிட் பண்ணி காமிச்சாங்க. இதான் எங்கள் வில்லேஜ் ஃபெஸ்ட், இதான் எங்கள் சந்திராவின் கிராமத்து திருவிழா. கிராமத்து திருவிழா அங்கேதான் இப்போ நம்ம வந்திருக்கோம். கிராமம்னாலே கோவில் ரொம்ப சிறப்பு அப்படிதானே? அதே மாதிரி இப்போ நம்ம இருக்கிறது கோவில் திருவிழா. வாங்க கோவில் திருவிழாவோட சிறப்பை பற்றி ஒரு மாணவிகிட்ட நம்ம கேட்கலாம். வணக்கம். வணக்கம். கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்காதே என்பது முன்னோர் வாக்கு. ஆகம விதிப்படி எழுப்பப்பட்டுள்ள கோயில்களில் இறை சக்தி நிறைந்திருக்கும். இறை ஞானமும் அமைதியும் பெற கோயிலை நாடுவோம். ஓவியம் சிற்பக்கலைகளின் சிறந்த இடம் கோயிலாகும். இறை அருளை பெற அனைவரும் கோயிலை நாடுவோம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. உங்க கோயிலுக்குள்ள போய் பார்க்கலாமா? வாங்க நம்ம கோயிலுக்குள்ள போய் கோயில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும், நல்லனை எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. வணக்கம். இது வந்து ஒரு புதுமையான ஒரு எக்ஸிபிஷன்னு சொல்லலாம். சந்திரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் மிஸ்ஸஸ் உமா அண்ட் ஹர் டீம், பிரின்ஸிபல் மிஸ்ஸஸ் உமா அண்ட் ஹர் டீம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து என்னென்னா, இந்த இந்த காலத்தில் குழந்தைகளுக்கு நம்ம ஆன்சிஸ்டர்ஸ் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க, எப்படியெல்லாம் ஒரு ஹெல்த்தி லைஃப் லீட் பண்ணாங்க, எப்படி ஒரு சிம்பிள் லைஃப் லீட் பண்ணாங்க, எப்படி வந்து ஒரு சஸ்டெயினபிள் இக்கலாஜிக்கல் சஸ்டெயினபிலிட்டியோட எப்படி ஒரு லைஃப் லீட் பண்ணாங்க, யூஸிங் ஒன்லி பயோ ப்ராடக்ட்ஸ், நோ டாக்ஸின்ஸ், நோ ஃபர்டிலைசர்ஸ், அந்த மாதிரி ஒரு ஒரு லைஃபை வந்து இங்கே அப்படியே டெபிக்ட் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேரண்ட்ஸ்க்கு ஒரு அருமையான ஒரு எக்ஸிபிஷன் வந்து மிஸ்ஸஸ் உமா அண்ட் ஹர் டீம் வந்து இது பண்ணியிருக்கு, ஆர்கனைஸ் பண்ணுது. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எங்கள் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து ஆல் ப்ரேசஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஹர் அண்ட் ஹர் டீம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிராமத்தில் வந்து நம்ம ஆன்சிஸ்டர்ஸு, நம்ம தாத்தா மாருக, பாட்டி மாருகெல்லாம் எப்படியெல்லாம் வந்து ஒரு வாழ்க்கை லீட் பண்ணாங்க, சிம்பிள் லைஃபு, ஒரு ஹாப்பி லைஃபு, ஒரு கல்ச்சர்ஸ், கல்ச்சர் வந்து நிறைய கல்ச்சரோட
குழந்தைகளுக்கு ட்ரெடிஷ்னலாக சொல்லி கொடுத்து எப்படியெல்லாம் லிவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிராமிய திருவிழாவில் நம்பவே முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்களை குழந்தைங்க பண்ணிட்டுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக ஒரு கிராமத்துக்கு வந்த ஃபீலில் நம்ம குழந்தைங்களாம் ஆடிட்டுருக்காங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க திருவிழாவில் என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். கிராமிய திருவிழானாலே பொங்கல் வைப்பது சிறப்பானது. அந்த சிறப்பான தருணத்தை நம்ம பெண்கள் வந்து ஆடி பாடி கொண்டாடுவாங்க. அந்த பொங்கல் வைப்பதில் வந்து நம்ம பண்டைய தமிழர்கள் வந்து உடைய ஒரு சிறப்பான மரபு. இந்த மரபு வந்து நம்ம எல்லாருக்கும் பகிர்ந்து செலிப்ரேட் பண்ணுறனால நம்ம பொங்கல் வைப்பது எல்லாருக்கும் கொடுக்கறதுனால நம்மளோட ஒரு ஒற்றுமை உண்டாகுது. ஓகே, நம்ம பாரம்பரியத்தை மறக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க பொங்கல் திருவிழா வச்சுட்டு பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க. வாங்க, எப்படி பொங்கல் வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாம். பொங்கல் திருவிழா பார்த்தோம். அடுத்தது அநேகமா செட்டை பார்த்தா இது வந்து திருவிழாக்கான கடைன்னு நினைக்கிறேன். வாங்க கடைக்குள்ள போய் பார்க்கலாம். ஹாய். ஹாய், உங்க பேரு? பிரீத்தி. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 6th ஸ்டாண்டர்ட். நீங்க இப்ப என்ன பண்ணிருக்கீங்க கிராமிய திருவிழால? நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? பொதுவா கிராமனாலே வளையல், பாசி, தேர் மிட்டாய் இதனால தான் ஞாபகம் வரும். அதனால நாங்க வளையல், பாசி, தேர் மிட்டாய் இதெல்லாம் இங்க போட்டுருக்கோம். கம்மல். ஓ, கடை போட்டு இதெல்லாம் நீங்கள் விற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படியா? சரி, எனக்கு ஏதாச்சும் ஒரு வளையல், கம்மல் அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குமா? ஆ, கிடைக்கும். இது 20 ரூபா, இது எல்லாமே 20 ரூபா, இதெல்லாம் 30 ரூபா, இதெல்லாம் 40 ரூபா, கம்மல்லாம் 20 ரூபா. ஓ, ரேட்டு போட்டு இதெல்லாம் விற்றுட்டுருக்கீங்களா? ஓகே, ரொம்ப அருமையாக சொன்னாங்கல்ல. அடுத்தது இவங்க என்ன கடை போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஹாய், என்ன கடை போட்டிருக்கீங்க? நான் வந்து பாக்குமட்டை கடை போட்டிருக்கேன். பொதுவாக நம்ம வந்து கோயில் திருவிழாலே சாப்பிட்றதுக்கெல்லாம் பாக்குமட்டை தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் வந்து அதில் சாப்பிட்டா நம்ம உணவோட நம்ம உடலோட இதெல்லாம் அப்படியே நம்ம நல்லது உடம்புக்கு. இது வந்து இளநீர். இளநீர் நம்ம குடித்தா நம்ம உடலோட சூட்டெல்லாம் அதே தணிக்கும். ஓகே, உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இளநீர், பாக்குமட்டையால் தயாரிக்கப்பட்ட பிளேட்டு இதெல்லாம் வச்சு வித்துட்ருக்காங்க. ரொம்ப அருமையாக இருந்தது உங்கள் கிராமிய கடை. கிராமிய திருவிழால நம்ம தேர் கடை பார்த்தோம். நிறைய பொருள்லாம் வச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது கிராமிய திருவிழால நம்ம எங்க வந்திருக்கோம்னா தேர், சாமியை வச்சுட்டு தேர் செஞ்சிருக்காங்க. அவங்களதான் பார்க்க போறோம். ஹாய். ஹாய், உங்க பேரு? ரேஷ்மி. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 9A. 9A. ஓகே, கிராமிய திருவிழால நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நாங்க இந்த தேர் பண்ணியிருக்கோம். நாங்க இதுல வந்துட்டு கடவுளை வச்சு தெருக்கள் தோறும் இழுத்துட்டு போவோம், நிறைய அழைத்து கொண்டு போவோம். ரொம்ப பெருமையா இருக்குது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணும். டீச்சர்ஸ், எங்கள் பிரின்ஸிபல் மேம், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணும். தன்னே தானே தன்னே தானே தன்னே தானே தன்னே தன்னே தானே தன்னே தானே தானே தன்னே தானே தன்னே. சந்திராவின் கிராமிய திருவிழா வில்லேஜ் ஃபெஸ்ட் அட் சந்திரா அப்படிங்கிறது ஒரு புதுமையான ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். எப்பவுமே ஆன்யுவல் டே அப்படின்னு செய்வோம். இந்த டைமு சந்திராவில் கிராமிய திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரம்பரிய விளையாட்டு, பாரம்பரிய உணவு வகைகள், பாரம்பரிய மார்ஷியல் ஆர்ட்ஸு, பாரம்பரிய வாழ்க்கை முறைகள் இதை எல்லாமே நாங்கள் வந்து இந்த எக்ஸிபிஷனில் கொண்டு வந்திருக்கோம். இது முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் திருவிழா அப்படின்னு ஆரம்பித்து அந்த கோவில் திருவிழாவோட சிறப்பு அம்சங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஒரு திருவிழா அப்போது எப்படி எல்லாரும் ஒற்றுமையாக ஒரு திருவிழாவை கண்டு மகிழ்றதுக்காக வர்றாங்களோ அந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸை இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்து வந்து ஒரு பாரம்பரிய ஒரு வீடு, அந்த வீட்டில் வந்து ஒரு பாரம்பரியமான பொருட்கள்,
உணவு வகைகள் எந்த அளவுக்கு ஒரு சுற்றுப்புற சூழல் எப்படி இருந்தது, மாட்டு தொழுவம், அதுக்கப்புறம் ஒரு கிணறு, அதுக்கு அதில் வந்து எந்த அளவுக்கு எப்படி தண்ணி, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எங்கள் முறை எங்கள் ஜென்ரேஷனுக்கு தெரியும். ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அதை பற்றின ஒரு படிப்பை வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். இது மூலமாக ஸ்டூடெண்ட்ஸோட பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது நிறையவே இருந்தது. ஸோ எப்பவுமே எங்கள் ஸ்கூலில் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட பார்ட்டிசிபேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அதனால் இந்த ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் பண்ணினதும் சரி, ஈவன் அந்த மார்க்கெட் பிளேஸில் இருந்து பாட்டி வைத்தியம் எல்லாத்துலேயுமே வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன், எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட இன்வால்மெண்ட் வித் ஹெல்ப் ஆஃப் த டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப புதுமையாக ரொம்ப மனநிறைவோடு நாங்கள் செஞ்சோம். கிராமிய திருவிழாவில் அடுத்து நம்ம போக போகிறது அநேகமாக பஞ்சாயத்து நினைக்கிறேன். ரொம்ப கூட்டமாக இருக்குது, பார்க்கவே பயமாக இருக்குது. பஞ்சாயத்து தலைவர் வேறு ரொம்ப கெத்தாக உட்காந்துட்ருக்காரு. வணக்கம் தலைவரே. ஓகே, இந்த பஞ்சாயத்தை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்கள் கிராமத்தில் வந்து நாங்கள் பஞ்சாயத்து முறை தான் மேற்கொள்கிறது. நான் மக்கள் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம். அவர் வந்து நீதி தவறாமல் எங்களுக்கு வழக்களிப்பார். சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைகள், வீட்டில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே அவர்கிட்ட தான் நாங்கள் சொல்லுவோம். அவர் தான் எங்களுக்கு தீர்ப்பளிப்பார். டவுனில் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நடக்கிற வழக்கை வந்துட்டு இங்கே எங்களோட பஞ்சாயத்து தலைவர் வந்துட்டு நீதி தவறாமல் வழக்களிப்பார். சிட்டி சைடில் கேட் இல்லாத வீடே இருக்காது. அதே மாதிரி கிராமப்புறத்தில் கொல்லப்புறம் இல்லாத வீடே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளோட மாணவர்கள் இங்கே வந்து ஒரு கொல்லப்புறத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த மாணவர்கிட்ட போய் நம்ம பேசலாம். ஹாய். ஹாய், உங்கள் பேர் என்ன? காவியதர்ஷினி. ஓகே, கிராமிய திருவிழாவில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? வேஸ்டான பொருட்களை வச்சு நாங்கள் இந்த மாதிரி ஒரு வீடு மாதிரி பண்ணியிருக்கோம். ஓகே, இது வந்து எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த காலத்தில் பண்டைய தமிழர்கள் வீட்டிலேயே தோட்டம் அமைத்து காய்கறிகள் பறித்து தங்கள் அன்றாட வாழ்விற்கு பயன்படுத்தினர். மூலிகை செடிகளான துளசி, தூதுவளை, கற்பூரவள்ளி ஆகியவற்றை சளி, இருமல், காய்ச்சலை போக்க பயன்படுத்தினர். கிராமத்து வீட்டோட ஒரு கொல்லப்புறத்தை பார்த்தோம். அடுத்தது நம்ம கிராமத்துல இருக்க ஒரு வீட்டுக்குள்ளேயே போறோம் அப்படின்னு நினைக்கிறேன். வணக்கம். பழங்காலத்து கிராமத்து வீட்டில் என்னென்ன இருக்கும், அதை எப்படிலாம் வச்சிருப்பாங்க அப்படிங்கறத பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். பழங்காலத்து கிராமத்தின் அமைப்பை நாங்கள் இங்கு காட்சிப்படுத்தியுள்ளோம். இது பாத்தீங்கன்னா பழங்காலத்தில் பயன்படுத்திய பித்தளை பாத்திரங்கள். அப்புறம் இது அந்த காலத்து பல்லாங்குழி. இது பாத்தீங்கன்னா குழந்தைகள் இதை விளையாடுறது மூலமா அவங்களுக்கு வந்து கணக்கினுடைய நான்கு அடிப்படைகள் விஷயங்கள் அவங்க கற்றுக்கொள்கிறாங்க. இது வந்து மக்களுக்கு ரொம்பவும் பயனுடையதுங்க. பொழுதுபோக்காகவும் இருந்துச்சு. இது பேர் ஒளித்தட்டு. அந்த காலத்து மக்களுக்கு ஓய்வு நேரத்தில் பாடல்கள் வந்து இதில் தான் கேட்பாங்க. இது அவங்களுக்கு ரொம்ப பொழுதுபோக்காக இருந்துச்சு. இது நவதானியங்கள், திருவிழாக்களும் சரி விசேஷங்களும் சரி இது இல்லாமல் கண்டிப்பாக இருக்காதுங்க. அது பார்த்தீங்கன்னா பல்வகை சரக்குகள் நல்லா இருக்குல்ல. நவதானியங்கள்லாம் பார்க்கும்போதே நமக்கு ஏதோ ஒரு சாப்பிடணுன்ற ஆர்வத்தை தூண்டுற அளவுக்கு நவதானியங்கள் இருக்குது. ஓகே, அடுத்தது சொல்லுங்கள். இது மண்பானை. இதில் சேமிக்கிற தண்ணி வந்து நம்ம உட்கொண்டோம்னா உடல் குளிர்ச்சியாகவும் இருக்குங்க, அதே மாதிரி ஆரோக்கியமும் கூட. அந்த காலத்து மக்கள் வந்து நம்ம அந்த முன்னோர்கள் பயன்படுத்திய மண்பாண்டங்கள். இதில் சமைக்கிற சமையல் வந்து கெட்டே போகாதுங்க, ரொம்ப ஆரோக்கியமும் கூட. இது பார்த்தீங்கன்னா உரி. இதில் தான் நம்ம வந்து வெண்ணெய், இனிப்பு பலகாரங்கள்லாம் சேமித்து வைப்போம். அதுவும் நம்ம பூனைக்கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி விட்டுருப்போம். இது வந்து நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய மண்ணெடுப்பு மண்பண்டங்கள் எல்லாமே வந்து அவங்க வீட்டு கொல்லைப்புறத்திலிருந்து எந்தவித பூச்சிக்கொல்லியும் இல்லாமல் அவங்க வந்து காய்கறிகளை பயன்படுத்தினாங்க. அதனால அவங்க வந்து ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. ரொம்ப தெளிவாக ரொம்ப விளக்கமாக ஒவ்வொரு பொருளையும் நமக்கு ரொம்ப அருமையாக சொன்னாங்க. நீங்கள் என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 9th ஸ்டாண்டர்ட். 9th ஸ்டாண்டர்ட். உண்மையாகவே ஒரு கிராமத்துக்கு போயிருந்தால் கூட நமக்கு இவ்வளோ எஃபெக்டிவாக இவ்வளோ பொருள் இப்படி வச்சு நம்ம பார்த்துருப்போமான்னு தெரில. அவ்வளோ நிறைய பொருட்கள் ரொம்ப அருமையாக இருந்தது. தன்னானே 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 என்ற கணக்கு
அதனால நமக்கு ஏற்படும் நன்மைகளை பத்தியும் சொல்றதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். இந்த வைத்தியத்துல பாத்தீங்கன்னா உணவே மருந்து, மருந்தே உணவு. வழி வழியா நம்ம முன்னோர்கள் பின்பற்றிய சிறப்பான வைத்தியம் இந்த பாட்டி வைத்தியம். இந்த வைத்தியத்துல பக்க விளைவுகள் எதுவுமே இல்லைங்க. அதனால இந்த வைத்திய முறைகளை நம்ம அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்லணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். அப்பதான் நம்ம ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க முடியும். இப்போ பொதுவாகவே பாத்தீங்கன்னா கருவேப்பிலை, இந்த கருவேப்பிலைய நம்ம சமையல மட்டும்தான் பயன்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அப்படி இல்லைங்க. இந்த கருவேப்பிலைய இந்த வைத்திய முறையில நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா, தோல் நோய், அந்த தோல் நோயை போக்கறதுக்கு கருவேப்பிலைய நல்லா அரைச்சு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா தோல் நோய் குணமாகும். அதே மாதிரி இந்த காலத்துல சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே கண் பிரச்சனைங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த கண் பிரச்சனையை போக்கறதுக்கு கருவேப்பிலை சாறு கூட கொஞ்சம் மோர் கலந்து தினந்தோறும் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா கண் பார்வை கூர்மையாகும். அதே மாதிரி நம்ம வாய் புண்ணு, அந்த வாய் புண்ணை போக்கறதுக்கு தேங்காய், இந்த தேங்காய் கூட கொஞ்சம் தேன் சேர்த்து நல்லா மென்று சாப்பிட்டு வந்தா வாய் புண்ணு சீக்கிரமே குணமடையும். அதே மாதிரி வசம்பு, இந்த வசம்பு எதுக்கு பயன்படுதுன்னா, நம்ம வெட்டுக்காயம் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா இந்த வசம்பை நல்லா அரைச்சு தேய்ச்சிட்டு வந்தோம்னா அந்த வெட்டுக்காயம் சீக்கிரமே குணமாகும். அதே மாதிரி வெள்ளரி பிஞ்சு, மாதுளை பழம், இது நமக்கு எதுக்கு பயன்படுதுன்னா, இப்போ பொதுவாகவே பெரியவங்களுக்கு இருதய வலி, இருதய நோய் ரொம்பவே வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த இருதய வலியை நீக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் பயன்படுத்துகிறோம். அந்த இருதயத்தை பலமடையறதுக்கு மாதுளை பழம் பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு உடல் சூட்டை தணிச்சு குளிர்ச்சியாக்கிறதுக்கு ஆரஞ்சு பழம் பயன்படுத்துகிறோம். இந்த காலத்துல நம்ம ஹைபிரிட் தக்காளி அதிகமா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஹைபிரிட் தக்காளிய பயன்படுத்தாம இந்த மாதிரி நாட்டு தக்காளி பயன்படுத்தினா இரத்த ஓட்டத்தை நல்லா சீராக்கும். அதே மாதிரி நெஞ்சரிச்சல், அந்த நெஞ்சரிச்சலை போக்கறதுக்கு பனைவெல்லம், சுக்கு, கொத்தமல்லி, இதெல்லாம் நம்ம வீட்டிலே கிடைக்கிற பொருட்கள் தான். அதெல்லாம் நம்ம பயன்படுத்தினா நம்மளுக்கு நெஞ்சரிச்சல் சீக்கிரமே குணமாகும். அதே மாதிரி இஞ்சி, இஞ்சி வந்து நம்மளுக்கு அஜீரணத்தை போக்கறதுக்கு பயன்படுத்துது. அப்புறம் வாழைத்தண்டு, வாழைப்பூ, இது நம்மளுக்கு எதற்கு பயன்படுதுன்னா, நம்மளோட சிறுநீரக பயிரில் இருக்க அந்த கல், அந்த கல்லு நீக்கிறதுக்கு இதை நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. தன்னானே தன்னானாதீனம் தன்னன்னாதீனம் தன்னன்னாதீனம்
வணக்கம். நான் இப்போ மருதாணியோட பயன் பற்றி சொல்ல போகிறேன். பெண்களோட அலங்கார பொருட்களில் மருதாணியும் ஒன்று. மருதாணியோட நிறம் நம்மளுக்கு புத்துணர்ச்சியை தரும். பழங்காலத்திலிருந்து திருமண நிகழ்வுகளில் மருதாணி அணிகிற பழக்கம் இருந்துச்சு. மருதாணி அணியறதுனால நம்ம உடம்புல இருக்கிற விஷத்தன்மையை போக்கும், குளிர்ச்சியை தரும், வெப்பத்தை தணிக்கும். அது மட்டும் இல்லாமல் நகங்களுக்கு மருதாணி வைக்கிறதுனால நகங்கள் ரீதியான பல நோய்களையும் அது குணப்படுத்தும். மேலும் பல சிறப்புகள் மருதாணிக்கு உண்டு. வணக்கம். அந்த காலத்தில் பழங்காலத்தில் யூஸ் பண்ண அந்த போக்குவரத்தெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். இது வந்து மெயினாக வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வச்சுருக்கோம். இது இங்கே பார்த்திங்கன்னா முதல்ல வந்து குதிரை வண்டியிலேருந்து, இது வந்து பார்த்திங்கன்னா குதிரை வண்டி, இது வந்து பார்த்திங்கன்னா மாட்டு வண்டி. அந்த காலத்துலலாம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறக்கு இந்த மாட்டு வண்டி குதிரை வண்டி தான் யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க கூட. இது வந்து கியர் சைக்கிள். இங்கே பார்த்திங்கன்னா கியர் இருக்கும். இப்போ வந்து லோ ஹை இந்த மாதிரி நம்ம போய்க்கலாம். இப்போ அந்த காலத்துலேயே 1939 கியர் சைக்கிள், அது இந்த மாடலாம் இப்போ பார்க்க முடியாதுங்க. இப்போ வந்து ஒயர் பிரேக் தான் வந்து, ஒயர் பிரேக்கில் தான் வந்து கியர் சைக்கிள் வருது. இப்போ அந்த காலத்தில் இந்த கம்பி பிரேக்லேயே வந்து கியர் சைக்கிள் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஓடோ மீட்டர் இருக்குது. அப்போ பைக்கில் வர மாதிரிலாம் ஓடோ மீட்டர்லாம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பைசைக்கிள் கம் மோட்டார் சைக்கிள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த லிவர் வந்து நம்ம எடுத்துவிட்டோம் அப்படின்னா இது வந்து மோட்டார் சைக்கிளாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஃபியூல் யூஸ் ஊற்றி நம்ம மோட்டார் சைக்கிளாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லிவர் வந்து நம்ம புல் பண்ணி எடுத்துட்டோம்னா அது வந்து நம்ம பைசைக்கிள் மாதிரி நம்ம பெடல் பண்ணிட்டு போய்க்கலாம். இது ஆக்சுவலி இதில் மெயின் யூஸ்ஃபுல்லாக இதுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவிங். மித்த சைக்கிள் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் டூ வீலர் எல்லாமே பார்த்திங்கன்னா பேக் வீல் யூஸ் பண்ணி செயின் யூஸ் பண்ணி தான் வரும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வீல் டிரைவிங். இது ரொம்ப வந்து இது மேட் இன் ஃப்ரான்ஸ். ஆக்சுவலி இது வந்து 1946 1988 வரைக்கும் இது வந்திருக்கும். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 1980 இந்தியா கொண்டு வந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோனியம். இது பெடல் டைப் ஹார்மோனியம். ஃபஸ்ட்டு இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஹேண்டில் வச்சு நம்ம ஹார்மோனியம் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பெடல் பண்ணி நம்ம அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பெடல் பண்ணி அட் த சேம் டைம் நம்ம ஹேண்ட்லேயும் நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் சீமாக இருக்கும். இது ரொம்ப ஆன்ஷியன் டைமில் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணதும் அது பார்த்திங்கன்னா அதே ஸ்பேர் பார்ட்டோட தான் இருக்குது. எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க. அன்னைக்கு எப்படி ப்ரொடியூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் வச்சுருக்காங்க. தானானே தன்னனானே தானானே தன்னனானே தானானே தன்னனானே தானானே தன்னனானே ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா மூங்கில்லை மேலே தூங்கும் பனி நீரே தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனே வாங்கும் கதிரோனே ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா கிளையோடன் கிளை சேர்த்து நிதமும் சுகம் பெறும் மரங்களிலே கிளையோடன் கிளை சேர்த்து நிதமும் சுகம் பெறும் மரங்களிலே தலையோடன் தலை சேர்த்து கொஞ்சி வாழ்ந்திடும் பறவைகளே கொஞ்சி வாழ்ந்திடும் பறவைகளே. வணக்கம். நாம் இன்றைக்கி எங்கள் சந்திரா பள்ளியில் கிராமிய திருவிழா கொண்டாடிட்டு இருக்கிறோம். இந்த கிராமிய திருவிழாவில் மட்பாண்டங்களும் ஒரு பகுதி. இந்த மட்பாண்டங்கள் பண்டைய தமிழர்கள் வந்து பயன்படுத்தினாங்க. இந்த மட்பாண்டங்கள் கொண்டு தான் சாதம் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டாங்க. இந்த மட்பாண்டங்களில் சாதம் செஞ்சு சாப்பிட்றங்காட்டிக்கு உடல் வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். இதில் எந்த ஒரு பின்விளைவுகளும் இல்லை. உடற்பயிற்சி கொடுக்கும், நம்மளுக்கு வந்து ஒரு உடற்பயிற்சி கொடுக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். சிறுவர்களுக்கு இதை கற்றுக் கொடுத்தாலும் ஒரு நல்ல விஷயந்தான். இந்த மாதிரி பண்டைய தமிழர்கள் பயன்படுத்தின இந்த ஜாடியில் தண்ணி ஊற்றி பயன்படுத்துகிறங்காட்டிக்கு தண்ணீர் வந்து கிருமிகள் இருக்காது. இது இந்த தண்ணீர்கள் குடித்தா வந்து நம்ம உடல் சூட்டை தணிக்கும், கிருமிகள் இந்த இதில் இல்லை. Thank you.
வணக்கம். இது பாரம்பரிய விளையாட்டு அரங்கம். இங்கு பரமபதம், தாயம், ஆடு புலியாட்டம், கட்டம் விளையாட்டு முதலிய விளையாட்டுகள் உள்ளன. இது பரமபதம் வாழ்க்கையின் ஏற்ற இறக்கத்தை ஏற்றுக்கொள்ளும் திறனை வளர்க்க உதவுகிறது. பல்லாங்குழி பல்லாங்குழி கணித திறனை வளர்க்க உதவுகிறது. கடந்த 2 வருடங்களாக குழந்தைகளுக்கு வந்து பாரம்பரிய விளையாட்டுகளை வந்து அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு பயிற்சி தந்துட்டுருக்கேன். ஸோ ஏன் வந்து இந்த பெரிய அதாவது பெரும் பலகை போர்டுகளை வந்து அறிமுகப்படுத்தினதுக்கான காரணம் வந்து நிறையா வீட்டுக்குள்ளேயே உட்காந்து குழந்தைங்க வந்து மீடியாவுக்கு அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க. டிவிஸ் அண்டு மொபைல் ஃபோன்ஸ், அதில் இருக்க கேம்ஸு, அதில் இருக்க வீடியோ கேம்ஸ், இதுக்கு மட்டும்தான் அவங்க வந்து அடிக்ட் ஆகிட்ருக்காங்க. இப்போ வந்து நம்ம நிறைய பேர்த்தோட சேர்ந்து வீட்டில் வந்து ஒரு 6 மெம்பர்ஸ் 8 மெம்பர்ஸ் சேர்ந்து வீட்டில் வந்து ஒரு 1/2 hour 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவங்க சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப போர் அடிக்குது, எங்களால் வந்து எதுவுமே விளையாடவே முடியல, டிவி போடுங்க, மொபைல்ஸ் ஃபோன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரியான விளையாட்டுக்களை வந்து வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் கூட இல்லை தாத்தா பாட்டி கூட இல்லை நெய்பர்ஸ் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறப்போ அவங்க இதுலேருந்து அந்த மீடியாவிலேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி இதில் இன்ட்ரெஸ்ட்டு காட்டுவாங்க. ஸோ அதுக்காக சின்ன விளையாட்டுக்களை பெரிய போர்டாக பண்ணி குழந்தைகளை வந்து விளையாட வச்சிட்ருக்கோம் இந்த 2 வருஷமாக. நான் வந்து தாய்மடி மரச்சக்கி எண்ணெய் கொடுத்துட்ருக்கேங்க. இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா 100% கலப்படம் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் கொடுத்துட்ருக்கோம். எங்களுடைய எண்ணெயில் பார்த்திங்கன்னா கலப்படம் இருக்குன்னு நிரூபித்தா 100 லிட்டர் இலவசமாக தரதான் நாங்கள் சொல்லியிருக்கோம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு 100% எண்ணெய் பியூராக கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து ஸ்கைஹை அகாடமிலேருந்து பேசுகிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஏரோ மாடலிங் சொல்லுவாங்க. ஏரோ மாடலிங் பார்த்திங்கன்னா பெரிய பிளெயினை வந்து சின்னதாக செஞ்சு பறக்கிறது தான் வந்து ஏரோ மாடலிங். இது இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா Group 2 நான் இன்டர்வியூ போஸ்ட். இதை படித்தா நிறையா வேலை வாய்ப்புகளாக இருக்குது. பரதம் பா பாவம் ரா ராகம் தா தாளம் இம்மூன்றையும் ஒருங்கே கொண்டதே பரதம். முதலில் பரதநாட்டியத்தை காணும். பாடலின் சிறப்பாகும்.
ஒயிலாட்டம் என்பது ஆண்கள் குழுவாக கூடும் ஆடு ஆட்டம். இசைக்கருவியை இசைத்து
ஆடப்படும் ஆட்டம் தப்பாட்டம். பெருமான் வழிபாட்டிற்கு தொடர்புடைய ஒரு ஆட்டமாக இது கருதப்படுகிறது. வளர்ச்சிக்கும் சமன்பாட்டிற்கும் உதவிடும் கலையாகும். இப்போது யோகாவை காணலாம்.
சிறப்புமிக்க வில்லுப்பாட்டினை நம் மாணவர்கள் இசைக்க நாம் கேட்போமா? ஆமாங்க, நாம எல்லாரும் எதுக்கு இங்க கூடியிருக்கோம்? கொஞ்சம் பொறு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சந்திரா பள்ளியில நடக்கவிருக்கும் கிராமிய திருவிழாவை முன்னிட்டு இங்கு வில்லுப்பாட்டைக்கான அலைகடலா திரண்டு வந்திருக்கோங்க அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். வார்த்தையா சொன்னா போதாதுங்க, அப்படியே பாட்டா பாடணுங்க. வணக்கம் வணக்கமுங்க, வணக்கம் வணக்கமுங்க, அக்கா மாறே அண்ணா மாறே வணக்கமுங்க. வணக்கம் வணக்கமுங்க, வணக்கம் வணக்கமுங்க, தம்பி மாறே தங்கை மாறே வணக்கமுங்க. எங்க அறிவு கண் திறந்த குருமார்களே எல்லோருக்கும் வணக்கமுங்க. அக்கா இப்ப சொல்லுங்க, நாம எல்லாரும் எதுக்கு இங்க கூடியிருக்கோம்? உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல, வில்லுப்பாட்டு போட்டி நாங்க வந்தோமுங்க. வில்லுப்பாட்டு போட்டி நாங்க வந்தோமுங்க. ஸ்வரந்தோட பாட்டு பாடி நம்ம தமிழ்நாட்டு கதையை சொல்ல வந்தோமுங்க, வந்தோமுங்க. அம்மானே, வில்லுப்பாட்டு வில்லுப்பாட்டுன்னு சொல்றீங்களே, அப்படின்னா என்ன? வில்லுப்பாட்டுனா சொல்லு பாட்டு. வில்ல 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 வில்ல, நம்ம விஜய் நடிச்ச வில்லுப்படமானே? இல்லடா தம்பி, இது வில்லுப்பாட்டு. எதை சொன்னாலும் பாட்டா சொல்லணும், அதுதான் வில்லுப்பாட்டு. ஆமா அண்ணா, இப்படி வச்சிருக்கீங்களே, இதோட பேர் என்ன? அதுவா தங்கச்சி, இதோட பேரு வில்லு. இத அடிச்சு பாடுனா வில்லடிச்சா பாட்டு. வில்லுன்னா வில்லுப்பாட்டு? இது எங்க அண்ணா உருவாச்சு? நம்ம தமிழ்நாட்டுல. நம்ம தமிழ்நாட்டுலயா அண்ணா? ஆமாடா தம்பி. அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல வேற என்னென்ன சிறப்பு இருக்கு? நம்ம தமிழ்நாடு, நம்ம தமிழ்நாடு, நம்ம தமிழ்நாடு இந்தியாவிலேயே 11வது மிகப்பெரிய மாநிலமா இருக்கு. அப்புறம் என்ன அக்கா? சங்க தமிழ் காலத்துல நம்ம தமிழ்நாட்டை முப்பெரும் மன்னர்கள் ஆண்டு வந்தார்கள். யாருன்னு தெரியுமா? தெரியாது அக்கா, கொஞ்சம் சொல்றீங்களா? சேர சோழ பாண்டிய மன்னர் ஆண்ட தமிழ்நாடு, ஆண்ட தமிழ்நாடு, ஆண்ட தமிழ்நாடு. தூங்கு புலியை பறி கொண்டு எழுப்பும் வீர மக்கள், எழுப்பும் வீர மக்கள், எழுப்பும் வீர மக்கள். அம்மானே, மூணு பேருமா சேர்ந்தாண்டாங்க? இல்லடா தம்பி, மூணு பேரும் தமிழ்நாட்டை மூன்று பகுதிகளா ஆண்டாங்க. சேர மன்னர் மேற்கு பகுதி ஆண்டாரு, சோழ மன்னர் வடகிழக்கு பகுதி ஆண்டாரு, பாண்டிய மன்னர் தெற்கு பகுதி ஆண்டாரு. இவங்க ஆண்ட காலத்துல விவசாயம் மிகவும் சிறப்பா இருந்துச்சு. எங்க திரும்பினாலும் பச்சை பசேன்னு அழகா இருந்துச்சு. அழகானா எப்படியெல்லாம் இருந்துச்சுக்கா? மயில பாரு, குயில பாரு, மனச போல நிறைய பாரு, மலை மலையா குளிஞ்சிருக்கும், மன போல நிறைஞ்சிருக்கும். தங்கச்சி, தங்கச்சி என்னே திடீர்னு தங்கச்சின்னு சொல்றீங்க, மயிலுங்கிறீங்க, குயிலுங்கிறீங்க? நம்ம தமிழ்நாட்டோட தேசிய பறவை, தேசிய விலங்கு, தேசிய சின்னம் இதெல்லாம் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? ஓ தெரியுமே. மயில், புலி, அசோகர் சக்கரம், ஹாக்கி. இல்லடா தம்பி, இதெல்லாம் நம்ம இந்திய நாட்டோடது. நான் கேக்குறது நம்ம தமிழ்நாட்டோடது, அதாவது இதோட மாநில சின்னங்களை பத்தி. நம்ம மாநிலத்துக்கு இத்தனை சிறப்புகள் இருக்கானே, தற்காப்பு கலைகளில் மிகவும் முக்கியத்துவம் பெற்றது சிலம்பாட்டம். அதை நம் சந்திரா மாணவர்கள் செய்ய நாம் கண்டுபிடிப்போம். நமது கலை அது சிலம்பக்கலை, அதை கற்றவர் மனதில் அச்சம் இல்லை. இடது நிலை இது, வலது நிலை உன் உடலிலே தெரியுது புதிய கலை நமது கலை. சிலம்பக்கலை அதை கற்றவர் மனதில் அச்சம் இல்லை. நீ கற்றவர் என்றால் அழைக்கும், அதை மதிப்பவர் என்றால் காப்போம். கலையை என்றே உறுதி கொள்வோம் காப்போம். நீ கற்றவர் என்றால் அழைக்கும், அதை மதிப்பவர் என்றால் காப்போம். கலையை என்றே உறுதி கொள்வோம் கலை அது சிலம்பக்கலை, அதை கற்றவர் மனதில் அச்சம் இல்லை. இடது நிலை இது, வலது நிலை உன் உடலே தெரியுது புதிய கலை நமது கலை.
Thank you.